ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜொமாட்டோன்னா என்னன்னே தெரியாம கூட இருக்கலாம். டிகிரி முடிச்சனும் சரி, டென்த்து முடிச்சனும் சரி, எல்லாருமே வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. இதுதான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் நீங்கள் ஒர்க்கே பண்ண முடியும். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது. நான் வந்து ஆர்டரை பிக் பண்ணிட்டேன். என்ன விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிகிரு தண்டா தான் விழுந்துச்சு. ஒரு முக்கியமான என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு ஜொமாட்டோ எப்படி என்ன ஒர்க் பண்றாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்றத அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் கொஞ்சம் பெருசாக இருந்தாலே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஏதோ ஜாயின் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, சில பேர் ஜாயின் பண்ணிட்டு ரிட்டர்ன் போனவங்களும் இருப்பாங்க. இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்க்க போகிறாங்க. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இந்த ஜொமாட்டோ வந்து எல்லாருக்குமே வேலை கொடுத்துருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கு. டிகிரி முடிச்சனும் சரி, டென்த்து முடிச்சனும் சரி, எல்லாருமே வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நாங்கள் வந்து நைட்டு பகலாக உழைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டர்லாம் பண்ணுவாங்க, சில டைம் போயிட்டு நாங்கள் போயிருவோம் அந்த இடத்துக்கு. நாங்கள் போனால் கால் எடுக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் ஃபுட்டு வந்து எங்களுக்கு எங்கள் மேலே தான் விடும். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலையும் ஆர்டர் பண்ணிடுறீங்க, பட் ஆர்டர் பண்ணிட்டு பக்கம் வந்ததுக்கப்புறம் அது வந்து கேன்சல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜொமாட்டோவில் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜொமாட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக காட்டுறாங்க வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இந்த வீடியோவில் நாங்கள் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். இதுதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஜொமாட்டோவில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு வந்து வேறு வேலை இல்லை, இதில் நானும் ஜாயின் பண்ணணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு தேவையானது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வண்டி, லைசன்ஸு, ஐடி ப்ரூஃபு இது மட்டும் இருந்தால் போதும். முக்கியமாக ஒரு பார்த்தீங்கன்னா மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா இது இருந்தால் தான் நீங்கள் ஒர்க்கே பண்ண முடியும். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது. லெட்ஸ் கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து அந்த ஆர்டர் அடிக்க போகிறோங்க. அதாவது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோங்க. ஜொமாட்டோவில் நாங்கள் க்ளோஸ் இப்போ கட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கொடுத்துருப்பாங்க, அதாவது மொபைல் நம்பரு, அதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆயிடுச்சா? இங்கே வந்து ஸ்டே ஆஃப்லைன் கொடுத்துருங்க. கோ ஆன்லைன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், உடனே உங்களுக்கு ஆர்டர் விழுந்துடும். ஸ்டே ஆஃப்லைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க ஏரியா. இந்த இதுக்குள்ளே மட்டும்தான், இந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் நமக்கு ஆர்டர் விழும். இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்பு, இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்க. இதான் ஃபுல் டீட்டெயில் இதுக்குள்ளே இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி எவ்வளோ ஏர்னிங் பண்ணீங்க, வீக்லி எவ்வளோ பண்ணீங்க, மந்த்லி எவ்வளோ பண்ணீங்கன்ற ஃபுல் டீட்டெயில் இதில் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்சென்டிவ் இதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் கார்டு கொடுத்துருப்பாங்க, கேஷ் டெபாசிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி ஆன்லைன் கொடுக்கலாம். ஒன்றே இப்போ ஆர்டர் எவ்வளோ போகுது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா 6:39 ஆகுது. நான் வந்து ஆன்லைன் போயிட்டேன், இன்னும் வந்து எனக்கு ஒர்க் வரல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு. 6:39 லாகின் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6:43. இப்போ வந்து இங்கே அலாரம் மாதிரி அடிக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக முடியறதுக்குள்ள நம்ம எதுவும் ட்ரை பண்ணோம் அப்படி எல்லாம் வச்சுக்கே, நம்ம மேலே ஒரு பிளாக் மார்க் வந்துடும். நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, எங்கன்னு பிளேஸ் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சென்னை குல்ஃபி ஜொமாட்டோ விழுந்துருக்கு. இது எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே நேரில் போய் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப்னு இருக்குல்ல, பிக்கப் கால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த சென்னை குல்ஃபி அந்த ஷாப்க்கு வந்து கால் போவோம். நீங்கள் வந்து ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஃபுல் டீட்டெயிலாக அப்படியே அவங்க எங்கே இருக்காங்க அக்யூரேட்டாக காட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேப் காட்டும். நம்ம மேப்பை பார்த்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.1 கிலோமீட்டர் கட்டுது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு. இங்கேருந்து பக்கம் தான் வாங்க போகலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை குல்ஃபி வந்துட்டுங்க. அரௌண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 minutes நம்ம வந்து சென்னை குல்ஃபி வந்து சேர்ந்துட்டுங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஷாப்பு. இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம இப்போ வந்து ஆர்டரை பிக் பண்ண போகிறேன். பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நான் வந்து ஆர்டரை பிக் பண்ணிட்டேன். என்ன விழுந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகிரு தண்டை தான் விழுந்துச்சு. அதான் நான் இப்போ வாங்கிட்டேன். இப்போ வந்து போயிட்டு நம்ம உங்ககிட்ட கஸ்டமர் கிட்ட வந்து இதை டெலிவரி பண்ணிட்டு வரலாம். வாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டுங்க, அதாவது கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணுங்க. ரீச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு. ஓகே, ரீச் பண்ணோன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கலாம் ஸ்வைப் பண்ணு. இது வந்து ரீச் தான் ட்ராப் லொக்கேஷன், அது வந்து ஸ்வைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் கால் பண்ணால் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லியிருக்காங்க, போயிட்டு நம்ம இதை ஃபேஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நோர் ஆர்டர் வந்துச்சு. நான் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் இந்த ஒர்க்கு. இதில் இந்த ஒர்க்கில் வந்து இதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து இயர்னிங் அதிகமாக பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் அடிக்கு நான் போகணும் கண்டிப்பாக. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய். அதுமாதிரி வீக்லி வீக்லி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.